அம்மாச்சி தாயி அம்மா என்ற தாலியை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க நீங்க நல்லா இருக்கணும் ஐயா அன்னைக்கு பட்டணத்துக்காரிய பார்த்து கும்பிட்ட கைதானே இந்த கை இப்ப என்ன கும்பிடுது ஏன் அவ கொடுத்த மருந்து வேலை செய்யலையாக்கும் உன் புருஷனுக்கு அன்னைக்கு எந்த பச்சலை கொடுத்தனோ அதே பச்சலை தான் இப்பவும் கொடுத்திருக்கேன் இந்த வெள்ளை வெள்ளையே வில்ல கொடுக்கறாங்களே அதெல்லாம் இதுல செஞ்சதுதான் சிறு குறிஞ்சாயில அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா ஏன் கண்டவங்கள போய் கும்பிட போறீங்க वादाड़वो ना उत्तम निरूपिकवो ना इंग वरलो ना वो कुछ ना उरोधी आ विडमाटा महामल्ली தெரியாதா தம்பி வெளிய நிக்கறாரு உள்ள வான் கூப்பிட்ட குறஞ்ச போய்வீங்க முதல்ல உள்ள கூப்பிடுங்க यारोड़
வாழ்க்கையும் கெடுக்கிறதுக்காக இங்க வரல. நீ குழந்தை மேல உசிரியே வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை காப்பாத்தினதுல எனக்கு ரெண்டு சந்தோஷம். ஒண்ணு நீ பொழைச்சது, இன்னொன்னு குழந்தை இனிமேலும் அனாதை இல்லைன்னு. இனிமே நான் சந்தோஷமா போவேன். இந்த ஊருக்குள்ள காத்து மாதிரி வந்து கலங்கப்பட்டு போறியே, இது யார் அக்கா? சரியாக்கா, ஆத்தா ஆத்தான்னு வாழ்ந்தறிய கூப்பிடுறீங்க. இந்த பெரிய ஆத்தா கிட்ட இந்த பொண்ணு போய் சொல்ல மாட்டா. சொல்லாத்தா யாருமே சொல்ற. என்னையும் ஒரு மனுஷியா மதிச்சு எனக்காக எனக்காக மட்டும் அம்மாவா அப்பாவா தம்பியா தங்கச்சியா ஒருத்தர் யாராவது ஒருத்தராவது கிடைக்க மாட்டாங்களான்னு ஏங்கினேன். அதுக்காக நான் அனாதை இல்லை. மெட்ராஸ்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க பெரியத்த மாதிரி என் மேல அன்பு காட்டுற ஒரு தாத்தா, வைத்தியர் மாதிரி ஒரு அப்பா, மல்லி மாதிரி ஒரு தங்கச்சி, அம்மா மாதிரி எனக்கு ஒரு அம்மா. சந்தோஷமா இருந்துச்சு எங்க குடும்பம். என்னப்பா ரெடியா? நான் எப்போ ரெடி. உன் பொண்டாட்டி பிள்ளைங்களும் தான் இன்னும் ரெடி ஆகல. பொம்பளைங்களே இப்படிதாப்பா சிவி சிங்காரிச்சு நேரத்துக்கு கிளம்ப மாட்டாங்களே. ஆமா, இதுதானே ரேவதிக்கு நீ பாத்துக்கிற மாப்பிள? ஐயோ, சத்தம் போட்டு பேசி காரியத்தை கெடுத்துறாதீங்க. நானே அவளுக்கு தெரியாம மாப்பிள பாத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் மெதுவா பேசுங்க. மாப்பிள பையன் பாக்க கொஞ்சம் காதல கேக்குற மாதிரி சொல்லுங்கப்பா. இல்ல, மாப்பிள்ள பையன் பாக்குறதுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றேனா? அப்பா உங்களுக்கு எனக்கு பிடிச்சி என்ன பிரயோஜனம்? அவளுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கணும். இப்படி புடவையில உன பாக்கும் போது என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஏமா, அக்காவுக்கு மாப்பிள பாக்கதான் போறோம் விஷயத்த ஏன் கிட்ட முதலே சொல்லல? அம்மா என்ன இதெல்லாம்? ஒண்ணு இல்லம்மா, அப்பா ஃப்ரெண்டுக்கு ஒரு பையன் இருக்காரா, போய் பாப்போம். உனக்கு பிடிச்சிருந்தாதான் மத்த ஏற்பாடெல்லாம். எனக்கு பிடிக்கல. என்னது மணி ஆகுது அப்பா? அக்கா அழுகுறா. இது பாருமா, என்னதான் அப்பா அம்மா மேல ஆசை இருந்தாலும் பொண்ணா பிறந்தா புருஷ வீட்டுக்கு போய் தான் தீரணும். உங்களை விட்டு பிரிக்கிற அந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம். என்னம்மா என்னாச்சு? ஏறே பஞ்சு, நீ ஏதாவது சொன்னிய? நான் ஒண்ணு சொல்லலைங்க, அவளுக்கு கல்யாணமே வேண்டாமா. கல்யாணமா? யாரு கல்யாணம்? எப்ப கல்யாணம்? அட பைத்தியக்காரா, எல்லாம் தெரிஞ்சு போன அப்புறம் மூடி மறைச்சு என்ன பிரயோஜனம்? இந்த பாரம்மா, உன கல்யாணம் என்ன நடந்து முடிஞ்சிடல, அப்படியே நடந்தாலும் வர்றவன் வீட்டோட மாப்பிள்ளதான். கரெக்ட். ரேவதி, உன்னை பிரியறதுக்கு எங்களுக்கு மட்டும் ஆசையா என்ன? இங்க நடந்ததெல்லாம் நீ மறந்துரு. இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு கெஸ்டா போறோம். ஓகே, வந்துட்டோம்டா. ஆறு அடிக்கிறது நேரத்தை இவன் ஒருத்த படினா படிக்க மாட்டான், எங்கேயாவது கிளம்புறதுன்னா முதல் ஆளா இருப்பான். நீ உட்காரு. சீக்கிரம் சீக்கிரம் உட்காருங்க. ஏன் தாத்தா, அக்காவுக்கு ஒரு மாப்பிள்ள பாத்தீங்களே, பையன் எப்படி? பையன் நல்லா தான் இருக்கான். இப்ப என்ன அதை பத்தி பேச்சு? ஏய், உனக்கு ஓகே அந்த விட்டுருப்பேன், அதான் இல்ல நினைச்சுல எனக்காவது ஒர்க் அவுட் ஆகுதான் பாக்கலாம்னா. உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி, எல்லாத்துலயும் உங்க அக்காவை முந்திக்க. மா நீ சும்மா இருமா, உங்க அக்கா கல்யாணம் ஆகிறது முன்னாடி நீ அப்பாவோட வச்சு கல்யாணம் பண்ணிட்ட. உனக்கு தெரியும் செத்து போன மத்த வாடி எல்லாம் யாருதான் வாங்கிட்டு போயிருப்பாங்க? யார் வாங்கிட்டு போயிருப்பாங்க? ஆஸ்பத்திரியில அடக்கம் பண்ணிருப்பாங்க. யோ, உனக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலை எல்லாம்? ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ரேவதி தான் செத்துட்டா தன்னோட பாடிய மெடிக்கல் ரிசர்ச்சுக்கு எழுதி வச்சுட்டாலாம். நல்லதா போச்சு, அவன் நம்ம போச்சு அவன் அந்த குடியில புதையில கிடைக்க போது. ஆஸ்பத்திரிக்காரு அடக்கம் பண்ணிட்டா, நல்ல வக்கீலா பார்த்து சொத்த ஏதாவது பண்ண முடியும்னு பாப்போம். என்ன சொல்ற டாக்டர்? என்ன சொல்ற? ஐ அம் சாரி, எங்களால காப்பாத்த முடியல. இதை அவங்க போட்டு நினைங்க டாக்டர், அதை அவங்க கிட்ட கொடுத்துருங்க. இல்லையா
யோ இது எங்க பெரியப்பா சொத்து எல்லாம் எனக்கு தான் யாராவது பிரச்சனை பண்ணீங்கனா கோர்ட் கேஸ்ல போக வேண்டியது இதுவே வாரிசு இல்ல சொத்து அப்புறமே கோர்ட் கேஸ் எங்களுக்கு ஆளுக்கு அஞ்சே போட்ட கூட நாங்க பாட்டு ஒதுங்கிறோம் அப்புறம் எதுக்குயா சண்டை போட்டுக்கிட்டு உட்கார்ந்து சொத்த பிரிச்சுக்கோங்க இத பாருங்க எனக்கு பணம் காசு வேண்டாம் வரதட்சணை இல்லாம என் பொண்ணை உங்க பையனை கட்டி வச்சினா எனக்கு அது போதும் நீங்க இருந்துட்டதா ஏ அவங்க கிட்ட போய் சொல்ல சொன்னீங்க எனக்கு இப்பதான் புரிஞ்சது உங்கள எல்லாரும் ஒரு சொத்தா பணமா நகையா தான் பாக்குறாங்க உங்கள மனுஷியா பாக்குறதுக்கு அந்த கூட்டத்துல ஒருத்தரும் இல்ல டோன்ட் வரி உங்களுக்கு நாங்க இருக்கோம் கடைசி வரைக்கும் ஆதரவா நாங்க இருக்கோம் எத்தனை நாளைக்கு டாக்டர் எத்தனை நாளைக்கு ரிலாக்ஸ் உங்களுக்கு ஒண்ணும் இல்ல இதே மாதிரி பதில நான் எத்தனை நோயாளிகளுக்கு சொல்லிருப்பேன் ப்ளீஸ் எனக்கு என்னன்னு சொல்லுங்க டாக்டர் அது தைரியமா சொல்லுங்க ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டதுல மூளைக்கு பக்கத்துல பிளட் கிளாட் இருக்கு அத ஆபரேட் பண்ணா ஆபத்துல போய் முடியும் அதையும் மீறி செஞ்சா ஒண்ணு கோமா ஸ்டேஜ்க்கு போகும் இல்லனா மென்டல் டிசார்டர் ஆகும் அதாவது பைத்தியம் பிடிக்கும் இல்ல இது அப்படியே விட்டுட்டா இன்னைக்கோ நாளைக்கோ அடுத்த மாசமோ வருஷமோ இந்த பிளட் கிளாட் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி என் மூளைய தாக்கி அதனால ரத்த குழாய் வெடிச்சு நான் துடி துடிச்சு இல்ல டாக்டர் எஸ் டாக்டர் எஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ் இது உங்களுக்கு இல்ல என் மூளைக்கு பக்கத்துல உறைஞ்சிருக்கிற அந்த ரத்த கட்டிக்கு டாக்டர் என்ன சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணுங்க நான் போகணும் எங்கம்மா போவ எங்கேயாவது மனசோட சந்தோஷம்தான் பாதி மருந்துன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு எனக்கு இப்ப அந்த மருந்து வேணும் நான் அதை தேடித்தான் போறேன் நான் போறதுக்கு முன்னால எங்க அப்பா அம்மா எல்லாரையும் பார்க்கணும் நானும் சீக்கிரமா வரேன்னு சொல்லிட்டு போகணும் நிம்மதியாயிட்டேன் நான் வரேன் மணி